எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரும் ஒரே விதமான வரங்களை பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லோருக்கும் வரங்கள் உண்டு என்பது வேதத்தின் போதனை. ஆகையால விசுவாசிகளை வரம் பெற்றவர்கள் என்றும் வரம் பெறாதவர்கள் என்றும் பிரிப்பது வேதத்திற்கு பொருந்தாத காரியமாகும். இந்த வரங்களை நிச்சயமாக திருமறை வலியுறுத்தி சொல்லுகிறது. வரங்கள் முக்கியமானவை அல்ல, ஆவியின் கனிதான் முக்கியமானது என்று சிலர் கூறுவார்கள். அதுவும் தவறான கருத்தாகும். ஆவியின் கனிக்கும் இடம் இருக்கிறது, ஆவிக்குரிய வரங்களுக்கும் இடம் இருக்கிறது. ரெண்டையும் குறித்து திருமறை பேசுகிறது. ஆகினாலே கனிதான் தேவை, வரங்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. வரங்கள் தான் தேவை, கனி அவ்வளவு முக்கியமானதல்ல என்றும் நாம் பேசக்கூடாது. ரெண்டும் தேவை. ஆவிக்குரிய வரங்களை பற்றி இன்னும் திருமறையில என்ன சொல்லியிருக்கிறது? 1 கொரிந்தியர் 12:11 ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பலவிதமான வரங்களை குறித்து 8, 9, 10 எழுதிவிட்டு ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பவுல் எழுதுகிறார். ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுத்ததினாலே இந்த வரம்தான் வேண்டும், அந்த வரம்தான் வேண்டும் என்று நாம் பிடிவாதமாய் கேட்கக்கூடாது. நம்மிலே சிலர் என்ன தவறு செய்கிறோம் தெரியுமா? சில வரங்களை பார்த்து அந்த வரங்கள் கவர்ச்சியுள்ளவையாயிருக்கிறபடினாலே, மற்றவர்கள் பாராட்டக்கூடியவையாய் இருக்கிறபடினாலே அந்த வரங்கள் தான் நமக்கும் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன கூறப்படுகிறது? 1 கொரிந்தியர் 12:14 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கள் என்று கூறுகிறார். ஆவிக்குரிய வரங்களை விரும்புவது பாவம் அல்ல. ஆண்டவரே, ஆவிக்குரிய வரங்களினாலே என்னை நிரப்பும் என்று ஜெபிப்பதும் தவறல்ல. அதிலும் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்பும்படி கேட்கிறார். அதற்கு காரணம் என்ன? இதோ 12 பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 14:12, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் என்று எழுதுகிறார். சபையை கட்டுவதற்கு, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எந்த வரம் பயன் பெறுமோ அந்த வரத்தை நாம் நாடலாம் என்று திருமறை கூறுகிறது. ஆகினாலே ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வரம்தான் வேண்டும், அந்த வரம்தான் வேண்டும் என்று நாம் கேட்க கூடாது. ஆனால் ஆண்டவரே, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காக, சபையை கட்டுவதற்காக எனக்கு எந்த வரங்களை நீ தர வேண்டுமோ அதை நீ தாரும் என்று நாம் ஜெபிக்கலாம். எல்லாருமேயான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே சபைக்கு பயனுள்ளவனாயிருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவின் திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு ஆவிக்குரிய வரங்களை நீ கேட்கிறாயா? சுய பெருமைக்காக அல்ல, மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல, வெளி காட்சிக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய சபைக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காக நாம் கேட்கலாம். இன்னும் இந்த வரங்களை குறித்து எபேசியருக்கிற நிருபம் 4:7 என்ன சொல்லியிருக்கிறது? கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 8 முதல் வரங்களை பற்றி பவுல் எழுதுகிறார். இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினாலே வரங்களும் கொடுக்கப்படுகின்றன. வரங்கள் கிருபையின் வரங்களாகும். இந்த வரங்களை நாம் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலோ, பரிசுத்தினாலோ, தகுதியினாலோ பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகனாலே ஏதோ வெளிக்கு பகத்தாய் காணப்படும், கவர்ச்சியாய் காணப்படும் அற்புதங்களின் வரங்களை பெற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழத்தை கண்டவர்கள் என்று நாம் யோசிக்க கூடாது. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்கள் அல்லது அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் அல்லது மற்றவர்கள் பார்த்து புகழத்தக்க வரங்களை பெற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சிகரத்தை எட்டி பிடித்து விட்டார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் வரத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அநேக வரங்களை பெற்றிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் முதிர்ச்சியற்றவனாயிருக்க முடியும். இதை கொரிந்து சபையின் அனுபவத்திலேயே நாம் காண்கிறோம். கொரிந்து சபை மாம்ச சிந்தையுள்ள ஒரு சபை. அங்கே பிரதி பிரிவினைகள் இருந்தன. பலவிதமான தவறான போக்குகள் காணப்பட்டன. பவுல் அவர்களை பார்த்து அவர்கள் மாம்ச சுவாபமான கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார். ஆனால் அவர்கள் நடுவில் அநேக ஆவிக்குரிய வரங்கள் காணப்பட்டன.
இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய வரங்கள் கிருபையினாலே ஆவியானவரால் பகிர்ந்து கொடுக்கப்படும் வரங்கள். அவை ஒரு மனிதனின் ஆவிக்குரிய முதிர்ச்சியோ வளர்ச்சியோ காட்ட முடியாது. ஆண்டவர் உனக்கு சில குறிப்பான வரங்களை கொடுத்திருப்பாரானால் அவற்றை குறித்து நீ பெருமை பாராட்டக்கூடாது. அவற்றினாலே நீ ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து விட்டாய் என்றும் எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ள உறவும் கீழ்ப்பொழுதலும் பரிசுத்த வாழ்வும் அதிக முக்கியமானது. அதை ஒதுக்கிவிடக்கூடாது. இது வரங்களை பற்றிய போதனையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் ஒரு காரியம். இன்னும் அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது, எல்லா ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலும் திருமறையிலே கொடுக்கப்படவில்லை. 1 Corinthians 12 என்ன வரங்கள் கூறப்படுகின்றன? இதோ 8 முதல் இருக்கும் வசனங்களை எடுத்து பார்ப்போம். ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம், ஆவியினாலே விசுவாசம், ஆவியினாலே குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று வரங்களின் பட்டியல் இங்கு கொடுக்கப்படுகிறது. பிற்பாடு அதே அதிகாரத்தில் இன்னொரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. 26 அப்போஸ்தலர், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், அதாவது உதவி செய்யும் வரம், ஆளுகைகள், பலவித பாஷைகள் என்று இன்னொரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. ரோமருக்கு என நிறுவம் 12 எடுத்து பார்ப்போம். இங்கு இன்னொரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:6 முதல், நமக்கு அருணப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே என்று பவுல் எழுதுகிறார். கிருபையின் வரங்கள் என்பதை இங்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறவனும் என்று கூறுகிறார். ஊழியம் செய்கிற வரம், போதிக்கிற வரம், புத்தி சொல்கிற வரம், பகிர்ந்து கொடுக்கும் வரம், இன்னும் இரக்கம் செய்யும் வரம் என்று இத்தனை வரங்களை ரோமர் 12 பார்க்கிறோம். எபேசியர் 4:11 முதல் 13 வரை உள்ள பகுதியிலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்கிற வரங்களை பார்க்கிறோம். 1 Corinthians 4:10-11 போதிக்கும் மரத்தை குறித்தும் உதவி செய்யும் மரத்தை குறித்தும் பேதுரு எழுதுகிறார். ஆகினாலும் இந்த வரங்களை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா வரங்களின் பட்டியலும் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த பட்டியல் இல்லாத ஏதாவது ஒரு வரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருப்பார். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுத்தீர் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கும் வரத்தை கண்டுகொள்ள உதவி செய்யும் சுவாமி. அந்த வரத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உம்முடைய சபையின் பக்தி விருப்பிற்காகவும் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Viva